8 வகுப்பு வரை ஹிந்தியை கட்டாய பாடமாக கற்பிக்க வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கைக்கான குழு பரிந்துரை செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் எந்த மொழியையும் கட்டாயமாக்குமாறு கஸ்தூரிரங்கன் குழு பரிந்துரை செய்யவில்லை என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் விளக்கமளித்துள்ளார். கல்வி திட்டங்களில் மாற்றங்களை கொண்டுவரும் வகையில் புதிய கல்விக் கொள்கையை உருவாக்க இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரிரங்கன் தலைமையிலான குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த குழு தனது வரைவு கல்விக் கொள்கையை மத்திய அரசிடம் அண்மையில் அளித்துள்ளது. இதில் பள்ளிகளில் மும்மொழிக் கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்றும் நாடு முழுவதும் 8 வகுப்பு வரை ஹிந்தி மொழியை கட்டாயம் கற்பிக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் இதனை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் மறுத்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், புதிய கல்விக் கொள்கைக்கான குழு தனது வரைவு அறிக்கையில் எந்தவொரு மொழியையும் கட்டாயமாக்குமாறு பரிந்துரை செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளார். ஆண்டிற்கு 8 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டும் உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு அளிக்கும் விவகாரத்தில் அதிமுக கண்துடைப்பு நாடகம் நடத்துவதாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடஒதுக்கீடு சட்டத்திருத்தத்தை எதிர்த்து வாக்களிக்காமல் நாடாளுமன்றத்திலிருந்து அதிமுக வெளியேறியதை சுட்டிக்காட்டினார். அதிமுக வந்து நிச்சயமாக ராஜ்யசபால உள்ள இருந்து இதற்கு எதிர்த்து வாக்களித்திருக்கலாம். வாக்களிக்கவில்லை என்று வெளியேறியது இன்னொரு கண் துடைப்பு நாடகம். பிஜேபியுடைய ஆணைக்கிணங்க அவர்கள் வந்து செயல்பட்டிருக்காங்க.